பிறவிக்கு எது காரணம் என்று விளக்கம் சொல்லும் அரங்க மகாதேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மனிதா மறுபடியும் பிறவி துன்பத்து மறுபடியும் நீங்கள் வந்து இப்போ தொடர்பு வச்சுக்கிற பிறவி துன்பத்து காரணமாக போக்கும். அதனால பிறவி இந்த உடம்பு அறுக்கணும்னா எந்த தொடர்பும் வச்சுக்கான்னு சொல்லிடுவான். பற்றி விட இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்குன்னா அப்போ என்ன செய்வார்கள்? இந்த உடம்பு தேக கூட்டம் இருக்கும் வரையில் மென்று பிறவி காரணமாக இருக்கும். ராம ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? அதான் நான் திருமலை தேவன் அழைக்கிறான், நந்தீசனை கூப்பிட்றான், மாணிக்கவாசன் அழைக்கிறான், பதஞ்சலி முனிவன் கூப்பிட்றான். எதுக்கு எதுக்கு என்னை கூப்பிட்றேன்னு கேட்டான். ஐயா, என்னை வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை நான் வஞ்சிக்கணும், என்னை கொள்ளுகின்ற சுக்கிரத்தை கொள்ள வேண்டும், நீ தான் எனக்கு அருசியன்னு கேட்குறான். சாஸ்திரம் மீது வணங்கி கேட்குறான். அப்போ வணங்கி கேட்கும்போது தான் அவர் என்ன செய்கிறார்கள்? இரண்டர் கலந்து விடுவார்கள். இரண்டர் கலந்து அந்த தேக கூட்டத்தை நீக்குவார்கள். தேகத்தை மீண்டும் பிறவி காரணமான சுக்கிரத்தை பொசுக்கி விடுவார்கள், வருத்தி விடுவார்கள். அந்த அந்த அது பால் காய்வது போல் காய வைக்க வேண்டும். அனல் அதிகமாக கொடுத்தால் தீஞ்சி போகும். அனல் கொடுத்து மெதுவாக பால் காய்ச்சது போல் காய்ச்சி எடுக்க வேண்டும் இந்த உடம்பை. பட்டினி போட்டால் செத்து போவான். சுட்டுட்டாதே இடத்தை பட்டினி போட்டு தூங்காதே பார்த்தா தேவன் தவநேராதுனார். பட்டினி போட்டு செத்துட்டாதே, பட்டினி போடாதே இந்த உடம்பை. சோட்டை சுருக்காமல் ராமநாத வள்ளுவர் சொல்வார், சோட்டை சுருக்காமல் தூய்மையாக தனிருந்து ஏற்றி இருகாலும் இன்பமாய் காட்டின் வழிகோடு ககனிமே நுழைவார்க்கு அழியாது காயம் அறியினார். பட்டினி கிடந்த என்ன செய்வான்? சில பேர் ஆர்வத்தின் காரணமாக பட்டி கிடப்பான், தேகம் அழிஞ்சு போகும். இந்த தேகம் அந்த தேகத்தோட தேகம் அழிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் பிறவி வந்துவிடும். ஆகவே தேகத்தையும் காப்பாற்றிக்கொள்ளணும், அசுத்த தேகம் நீங்கணும். ஆகவே என்ன செய்வார்கள்? அவங்க உடம்பை சார்ந்திருந்து இந்த எழுப்பிறவி காரணமாக இருக்கக்கூடிய இதை சுக்கிலத்தை வறுத்து விடுவார்கள். ஆமேவும் பால் நீர் பிரிக்கின்ற அன்னம்போல் தாமே தனிமன்றில் தன்னம் தனி நித்தம் தீமேவும் பல் கரணங்கள் உற்றன தாமேல் பிறப்பு இறி சார்ந்த வித்துனர். அப்போ பிறவி காரணமான வித்துவை மறுத்து விடுவார்கள், அதை சாகடித்து விடுவார்கள். அந்த சாகடிப்பதற்கு என்ன வேண்டும்னா அதுக்கு தான் ஜீவகாரணம் கொடுக்க வேண்டும். அந்த வாய்ப்பு நம்மால் முடியாது. நீ சாகடிக்க முடியுமா? பட்டினி வந்தால் செத்துப்புவேன். அதாவது வேணால் கடை அடக்கி வச்சிருக்கலாம், காமத்தை அடக்கி வச்சிருக்கலாம், சாகாதது சாகடிக்கணுமல்லவா. அப்போ மலைமிலான் பாதம். அப்போ மலை மற்றவனுடைய மலமில்லாதவனுக்கு மலம் எப்படியா இல்லாமல் போனால் பசி இல்லை அவனுக்கு. பசி இல்லைன்னா என்னாகும்? மலத்துக்கு வேலை என்னங்கே? பசி இல்லாமல் எப்போ போகணும்? அமிர்தபானம் சிந்து வரையில் பசி இல்லாமல் இருக்காது. அமிர்தபானம் சிந்தினா அமிர்தபானம் அமிர்தபானம் ஒன்றுகின்றவனுக்கு பசி இருக்காது. பசி இல்லாதவனுக்கு மும்மலம் இருக்காது. மும்மலம் இல்லாதவனுக்கு அது காமம் இருக்காது. காமம் இல்லாதனுக்கு களிம்பு இருக்காது. ஆகவே அந்த வாய்ப்பை பெறுவதற்கு தான் என்ன செய்ய ராமலிங்க சாமிகள் ஒரு உபாயம் சொன்னார். ஜீவானந்த குலுக்கத்தை கடைபிடிங்கள், ஏழைகள் பசி அட்டுங்கள், இந்த தேகத்தை நச்சு தேகமாக்கிக் கொள்ளாதீர்கள், இந்த தேகத்தை நச்சு தேகமாக்கிக் கொள்ளாதீர்கள். எது இது இது தேகம் நச்சு தேகம் தான். என்ன தேகம்? எப்படி தேகம் வந்தது? காமத்தால் வந்த தேகம். தாய் தந்தையால் எடுத்து தாய் தந்தைகள் காமத்தால் வந்த தேகம், விஷ தேகம். இதில் அசுத்தத்தை உணவு கொடுத்தால் மீண்டும் விஷமாக போகும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.